மனம் பொதிதவர்களை குறித்து தியானித்து வருகிறோம். உபாகம் 2:24 ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகம் 2:24. கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்தில் அற்புதத்தை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். அற்புதம் என்றால் என்ன, எப்படி நடக்குது என்ற காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு மனம் புதிதாகாமல் தேவசத்தை செய்ய முடியாது. மனம் எந்த விதத்தில் புதிதாக வேண்டும், எப்படி புதிதாக வேண்டும், என்ன செய்தால் புதிதாக வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு உபாகம் 2:24 நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கவனிக்கணும், ஆண்டவர் மோசே கிட்ட கதை சொன்னாரு, செங்கடலை கடந்த பிறகு நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், சீகோனின் ராஜாவையும் அவன் தேசத்தையும், அந்த தேசத்தின் ராஜாவையும், ராஜாவாகிய சீகோனையும் அந்த தேசத்தையும் நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுவது ஒண்ணுதான், நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது ஒண்ணுதான். யுத்தமே ஆரம்பிக்கல, ஆனால் தேவன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒப்பு கொடுத்தேன், நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். சரி, ஒப்பு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன சார் செய்யணும் என்று சொன்னால், அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனா நீ என்ன செய்யணுமா, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். அப்ப ஒப்பு கொடுத்த பிறகு நமக்கு எதுக்குங்க யுத்தம், அவர் தான் ஒப்பு கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் யுத்தம் செய்யணும்னா, அதுக்கு தான் யுத்தம் செய்ய சொல்றார். நான் ஒப்பு கொடுத்துட்டேன், வெற்றி உன்னுடையது, தேசம் உன்னுடையது, வெற்றி உன்னுடையது, ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் பண்ண எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ரிசல்ட்ட போட்டுட்டு தேவன் யுத்தம் பண்ண சொல்லுகிறார், நான் வெற்றியை கொடுத்துட்டேன், ஆனால் நீ யுத்தம் பண்ண வேண்டும். அப்ப நமக்கு யுத்தம் தேவையா என்று சொன்னால், கட்டாயமாக யுத்தம் இருக்கிறது. 144 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போதும், சங்கீதம் 18 வாசிக்கும் போதும், 144 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறவர். அப்ப யுத்தம் இருக்கிறதா என்று சொன்னால், யுத்தம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லாமே நிழலாட்டமாக, புதிய ஏற்பாட்டின் திருச்சபைக்கு நிழலாட்டமாக சம்பவித்த ஒரு முக்கியமான காரியம் அது. வெளியேற பெற்ற படிப்பினை அவங்க எல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம படாமலே தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் பட்டு இழந்தார்கள், எத்தனையோ பேர் உயிரை இழந்து நம்ம இன்னைக்கு சுதந்திரத்தை அனுபவிக்கிறது போல. அவங்கெல்லாம் பாவம், அவங்களுக்கெல்லாம் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் அவங்க செத்தார்கள். ஆனால் தேவன் நமக்கு அவைகளை முன்மாதிரியாக இருக்கும்படி நான் எழுதி வைத்திருக்கிறேன். அது ஒரு பெரிய சாக்கியம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுதே நமக்கு பல ரகசியங்கள்
நமக்கு வெளிப்பட்டு விடும். அதெல்லாம் நிழல் நம்ம நிஜத்தில் இருக்கிறோம். ஒன்று கூட பழைய ஏற்பாட்டில் வேஸ்ட் இல்லை. அத்தனை நிழல் இப்போ இருக்கிறது அத்தனை நிஜத்தில் வந்துருக்குறோம். அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாசஸ் மணியில் பேசும்போது நான் சொன்னேன், எகிப்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க, செங்கடலில் கலந்துட்டாங்க, ஆனால் காணான்குள்ளே போகல. அப்போ ரட்சிக்க மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அந்த சீனாய் மலை அடிவாரம் என்பது அபிஷேகம் பெற்றாச்சு. சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அபிஷேகத்துக்கு முன்னடையாளம். எப்படிமா மாமியார், எப்படி சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம், அது எப்படி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாச்சு? சொல்லுங்க. எகிப்தோட்டு வெளியே வருது மனம் திரும்புதல், செங்கடலை கடக்கிறது ஞானஸ்நானம். செங்கடலை கடக்கிறது ஞானஸ்நானம் எப்படி தெரியும்? வசனமே இருக்குது, எல்லாரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். செங்கடலை கடக்கிற விஷயத்தை சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனாய் மலைக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை கத்தர் யாத்ரா மிருதா மரியாதையில் கொடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு அடையாளம். எப்படி அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகைகள் இவங்க வெளியே வராங்க, எகிப்தை விட்டு வெளியே வராங்க. முதலாவது பஸ்கா அதுதான் வெளியே வராங்க. சரியா 50வது நாள் அவங்க சீனாய் மலை அடிவாரத்தில் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறாரு. அப்போ புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து மையான பஸ்கா அடிக்கப்பட்டு 50வது நாளில் அங்கே பரிசுத்தாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டது நாம் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுக்கு சாட்சாங்கம். நேராவது கணக்கு இப்போ நான் பாசிச்சுட்டு என்ன கேட்டேன்னா, முதலாவது காணான்னா என்ன? புறப்பட்ட காணான் நிச்சயமாக பரலோகம் இல்லை. அப்படின்னா காணான் பரலோகம் எனில் இப்போ நம்ம தலைமுறையில் சித்ராக்கா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. காணான் பரலோகம்னா புறப்பட்டவன் போகல, அதனால் நிச்சயமாக காணான் பரலோகமாக இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? சரி, இப்படின்னா காணான்னா என்ன? அவருக்கு தான் சொல்லணுவாங்க. சீனாய் மலைக்கும் காணானுக்கும் இடையில தூரம் இருக்குன்னு சொன்னேன். காணான்னா என்ன மறந்துச்சு, ரொம்ப நாளாச்சு பைபிள் சொல்லிலாம் கேட்டு. நமக்கு எதுக்கு காணான்? காளான் வேணா கேளுங்க, இப்போ கூட பாபா விட்டு வாங்கிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஒரு வந்தாச்சா நைட்டு வீட்டுக்கு வந்தால் கூட செஞ்சு தரேன். தெரியுன்னு காணானை பற்றி கேட்குற. காணானே என்னம்மா அது? 15 வருஷத்துக்கு முன்னாடி, சரி 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் நடக்குது. நமக்கு எதுக்கு என்ன தெரியுதுங்கிறீங்களா? புதிய உடன்படிக்கைகளை வர்றதுதான் காணான் இளைப்பாறுதல். காணான் தேசத்துக்கு பேரு அவருடைய இளைப்பாறுதல். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே நான் ஆணையிட்டேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அன்று வனாந்தரத்திலே ஒரு பிதாக்கள் கடினப்படுத்தினது போல உங்கள் பிறரையை கடினப்படுத்தாதுங்கள் அப்படின்னு தாவீது ஏன் சொல்லியிருக்கிறான்? யோசுவா உங்களை அந்த இழைப்பாளர்களுக்கு உட்படுத்தியிருந்தால் தாவீது அப்படி பேசியிருக்க மாட்டானே. நீங்கள் இன்னும் இழைப்பாளர்களுக்குள் பிரவேசிக்கவில்லை, காணானுக்குள் வந்தீர்களே ஒழிய அவருடைய இழைப்பாளர்களுக்குள் பிரவேசிக்கவில்லை. அவர் சொன்ன இழைப்பாறுதல் காணான் தேசம் அல்ல, புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவினால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் கொடுத்த இழைப்பாறுதல். இந்த இழைப்பாறுதலுக்குள்ளதான், இதுதான் காணான் தேசம். இந்த காணான் தேசத்துக்குள்ளதான் பாலும் தேனும் ஓடுகிறது. யார் ஒருவன் இழைப்பாற கற்றுக்கொள்கிறானோ அவன் ஒருவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
அதுதான் அவருடைய சூட்சமம். கானானினுடைய சூத்திரமே சூட்சமே இழைப்பார்கள். இப்ப நான் ஊழியர்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, ரட்சிப்பு வேற, ஞானஸ்தானம் வேற, அபிஷேகம் பெறுதல் வேற. புதிய உடன்படிக்கைக்குள் வர்றது வேற, சரிங்களா? இப்ப யாரு 30 லட்சம் ஜனங்கள் எங்க தோத்தாங்க அப்படின்னா, சீனாய் மலையை தாண்டிதான் வந்தாங்களே ஒழிய, ஆனா எங்க வரல, கானானுக்குள்ள வரல. அப்படின்னா இறைவன் என்ன சொல்ல வர்றாரு? இதைத்தான் பவுல் அங்க பேசுற. புதிய உடன்படிக்கை நீங்க சொல்லுவீங்க, இயேசுதான் தேவன் சொல்லுவீங்க, அல்லேலூயா சொல்லுவீங்க, சபைக்கு வருவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, ஆனா நீங்க கானானுக்குள்ள வரமாட்டீங்க. இவைகளை நான் உங்களுக்கு திஷ்டாந்தமாக எழுதினேன், முடிவு காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்ப அபிஷேகம் பெற்ற 30 லட்சம் பேர்த்துல 2 பேர் தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆகவே அந்த கிருபையை தெரிந்து கொள்வதும் இழைப்பார்களை புரிந்து கொள்வதும் புதிய உடன்படிக்கையை மெய்யாகவே, அந்த புதிய உடன்படிக்கையை தேவன் சொன்ன வண்ணமாய் நாம் தெரிந்து கொள்வதும் கொஞ்சம் சிரமம்தான். அது அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரி, அதான் கானான் தேசம். இந்த கானான் தேசத்துக்குள்ளதான் பாலும் தேனும் ஓடுகிற ஆறை வைத்திருக்கிறார். இப்ப இங்க இவர் சொல்றது உபாகமத்தின் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, சீனாய் மலையை தாண்டிய பிறகு உள்ள அந்த ஓகோங்கிற ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேசத்தையும் அந்த ராஜாவையும் நான் ஒப்பு கொடுத்தேன், ஐ ஹாவ் கிவன் அப்படிங்கிறார். நான் கொடுத்தேன் என்று சொல்றார். ஐ ஹாவ் கிவன் திஸ் லேண்ட். கானான் தேசம் சொல்லும் போது அப்படிதான் சொல்றார், ஐ ஹாவ் கிவன் திஸ் லேண்ட், உங்க கையில நான் கொடுத்தேன். இப்ப தேசத்தையே கொடுத்தேங்கிறார், கானான் தேசத்தையும் கொடுத்தேங்கிறாரு. இந்த யாரை பார்த்தாலும் அதான் யுத்தத்துக்கு முன்னாடி தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, அவர்களை உன் கையிலே கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். தமிழ்ல ஒப்பு கொடுத்தேன்றது, இங்கிலீஷ்ல கொடுத்தேன்றது, கொடுத்தேன், ஐ ஹவ் கிவன் யூ அப்படிங்கிறார். நான் உன் கையில ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்ப பிரச்சனைக்கு வருவோம். அப்ப ஒப்பு கொடுத்தாச்சு, ஆனால் ஒப்பு கொடுத்ததை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒரு யுத்தம் நமக்கு இருக்கிறது. இதை கவனிக்கணும், யுத்தம். அப்ப அன்னைக்கு யுத்தம் இருந்துச்சு, இன்னைக்கு தேவையில்லைங்களா? அன்றைக்கு நிழலாட்டமாய் தேவன் சொன்னாரு ஒப்பு கொடுத்தேன் என்று. உண்மையிலேயே அது என்னைக்கு எப்படி நடந்துச்சுன்னா, கல்வாரி செலவிலே தேவன் சாத்தானை ஜெயித்து சாத்தானை ஒப்பு கொடுத்தது தான் அதுல முக்கியமான விஷயம். அவர்களுக்கு அது சும்மா சொன்னார் இல்லையா, அவரோடு இருந்தார், நான் ஒப்பு கொடுத்தேன். அவங்களுக்கு அது புரிஞ்சுதோ இல்லையோ, நமக்கு இது தெளிவாகி புரிந்திருக்க வேண்டும். நமக்கு கல்வாரி செலவிலே தேவன் எல்லா சாத்தானையும் அவர் ஜெயித்ததுனால இப்ப நான் ஒப்பு கொடுத்தேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ யுத்தம் பண்ண வேண்டும். சரி, இப்ப யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்தை நம்ம சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஜபத்துல பவுல் சொல்லுகிறார், ரோமர் 15:32 நினைக்கிறேன், நான் ஜபத்துல போராடுவது போல, நான் ஜபங்களில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். எபேசர் 6:12 வாசிக்கும் போது, நம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துறைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலன்கள் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவித மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வல்லவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு கொரிந்தியர்லையும் பேசுறார். அப்படியானால் இந்த யுத்தம் என்ன? இந்த யுத்தம் என்ன? பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பின்பு நமக்கு ஒரு யுத்தம் உண்டா? ஆவிக்குரிய யுத்தம் தான். அப்ப அந்த யுத்தம் என்ன? ஆவிக்குரிய யுத்தம் தான். பிசாசு சரீரத்தில் இல்லை, சரீர பிரகாரமான யுத்தம் இல்லை. இப்ப நடக்கிறது ஆவிக்குரிய யுத்தம் தான். அப்ப அந்த ஆவிக்குரிய யுத்தம் என்றால் எப்படி என்று சொல்லும் பொழுது, அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் மறுபடியும் புதுசு புதுசாக பொது கோணத்தில் சொல்ல நினைச்சிட்டு கூடாது. ஆண்டவர் ஜெயித்துட்டாரு, இப்போ பிசாஸ் என்ன செய்கிறான், அவன் உசுரோடு இருக்கிறது போலையும் அவன் ஜெயிக்கிறது போலவும் உங்களை தோற்கடித்து விட்டதை போலவும் அவன் சும்மா பப்பட்சோ காமிச்சிட்டு இருக்கிறான். இப்போன்னா நமக்கு யுத்தம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வெற்றி பெற்று விட்டதை கண்டு நான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஆவிக்கிற யுத்தம். நான் எல்லாம் செஞ்சு முடிச்சார் கத்தர், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வெற்றி தான். நான் இப்போ சும்மா காண்கிற காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன், எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் வெற்றிக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தில் போராடுவதற்கு பேர் தான் அந்த யுத்தம். சரி, இப்ப ஜபத்துல நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை விளையங்கணும், நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள். அவன் நம்மளை இப்ப வெற்றி பெறலன்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அவன் சாதகமாகி சூழ்நிலைகளை அவன் கொண்டு வந்து நிறுத்திக்கிறான். ஆகவே அந்த காண்கிறவைகளை தாண்டி காணாதவைகளில தேவன் நமக்கு செய்திருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசித்து இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதுதான், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதுதான் விஷயமா இருக்குது. நம்முடைய மனம் தாண்டி நம்மளால செயல்பட முடியாது. நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு எகிருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம செயல்பட முடியுமோ, அதை தாண்டி செயல்பட முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அந்த கானான் தேசத்தை காண்பித்தார், காண்பிச்சாருங்களா, ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாரா. இப்போ நமக்கு என்னங்க அப்படின்னா, நம்மளை இப்போ கேட்க செய்கிறார். அவங்க கண்ணில் காமிச்சாரு, இப்போ நம்ம காதில் கேட்க செய்கிறாரு. இப்போவும் சொல்கிறாரு, தேசத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்களேன். தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அவங்க கண்ணில் காமிச்சிட்டு சொன்னேன், இப்போ உங்களுக்கு வசனத்தில் எழுதிட்டு உங்கள் காதில் கேட்க செய்கிறேன். நீயும் எந்திரிச்சு சுதந்திரிச்சுக்கணும், அவனும் எந்திரிச்சு சுதந்திரிச்சுக்கணும், ரெண்டு பேருமே சுதந்திரிக்கிறதுக்கு விசுவாசம் உங்களுக்கு தேவை. என் வார்த்தையின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவங்களை பார்க்க செஞ்சேன், அவங்களை கேட்க செஞ்சேன், ரெண்டு பேருமே போக சொல்ல முடியாது. அவனை பார்க்க செஞ்சார் கர்த்தர், நம்மளை கேட்க செய்கிறார். தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுத்தேன், அவனை பார்க்கவும் செஞ்சார், கேட்கவும் செய்யுது சார், நம்மளை கேட்க செய்கிறார். சரி, இப்ப இந்த ஜபத்தை குறித்து பேசும் பொழுது உபவாசத்தை குறித்து நான் பேசுறேன். என்ன அப்படின்னா, நாளைக்கும் பேசுவேன். உபவாசம் என்பது நமக்கு எங்கே வருகிறது என்று சொல்லும் பொழுது, காலைல அற்புதமாய் தேவன் பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன், நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. மூன்று காரியங்கள் நமக்கு தேவையில்லை. ஒன்று அற்புதம், ரெண்டாவது உபவாசம், மூன்றாவது சட்டம், நான்காவது வேதம். நாலு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அற்புதம் இல்லாத தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு அற்புதம் தேவையில்லை. அடுத்த என்ன தேவையானாக்கா, ஆமாம், ரெண்டாவது என்னன்னு சொன்னேன், ஆசீர்வாதம் இல்லையே, ஆசீர்வாதம் கூட சொல்லியா, ரெண்டாவது வேணும் சொன்னேன், ஆ உபவாசம். உபவாசம் ஜபம் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். மூணாவது சட்டம், நாலாவது வேதம். ரைட், இது எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வனாந்தரத்திலே அற்புதம் தேவைப்பட்டது, ஆதாமுக்கு அற்புதம் தேவைப்படவில்லை. ஏன் அற்புதம் தேவைப்படுதுன்னா, அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் அவன் இருந்தான், அதனால அவனுக்கு அற்புதம் தேவையில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு அற்புதம் தேவையானா தேவையில்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது எங்க, அற்புதம் தான் இருக்கிறோம், பரலோகத்துக்கு தான் இருக்கிறோம், உனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீ நினைச்சா என்ன வேணா செய்யலாம்,
தெய்வத்துக்கு சமமாய் நிற்க போகிறாய், தெய்வத்தினுடைய பிள்ளைன்னா உனக்கு என்னன்னு தெரியாதுனா அங்கே போய் பார்த்துக்க போகிறோம். ஆகவே நமக்கு பரலோகத்தில் அற்புதம் தேவையில்லை, ஆயுத வரசாட்சியிலே நமக்கு அற்புதம் தேவையில்லை. அற்புதத்தை பற்றி ஆண்டவர் சொல்லலை. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாமைன்னா அது அற்புதம் கிடையாது, மனுஷன் அப்படி தான் இருக்குன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதுவும் அற்புதம் இல்லை. காணாந்தேசத்துக்கு போனோடனே அற்புதத்தையும் நிறுத்திட்டாரு. வண்ண சோத்துக்கு வந்த அற்புதம் நிறுத்தியாச்சு, தண்ணிக்கு வந்த அற்புதம் நின்று போச்சு, காடை கீடை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். டெய்லி அற்புதம் நின்று போச்சு. ஏன் என்று சொன்னால், அற்புதத்தை நம்பி நீ வாழக்கூடாது, ஆசீர்வாதத்தை நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அப்ப காணான் தேசம் என்பது அற்புதம் தேவைப்படாத ஒரு தேசம். அப்ப அற்புதம் இல்லாத ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை கூட்டிட்டு போக விரும்புகிறார். இதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க, நான் அப்புறம் சொல்றேன். இரண்டாவது, உபவாசம் இல்லாத ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்தே விட்டிருக்கிறார். என்ன சொல்லப்போனா, அற்புதம் இல்லாத இடத்திற்கும் உபவாசம் தேவையில்லாத இடத்திற்கும் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி உபவாசம் தேவையில்லை? மணவாளனுடைய தோழர்களே மணவாளன் நிமித்தம் சாப்பிடாம இருக்கும்போது, சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்போது மணவாட்டி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால புதிய உடன்படிக்கை என்று சொல்லுவது உபவாசம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் உண்மையான புதிய உடன்படிக்கை. மூன்றாவது, சட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையில் சட்டங்கள் ஏதும் இல்லை, சுயாதீனம் உள்ளவர்களாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நாளைக்கும் அதை பற்றி பேசுறது டைம் இருக்கான்னு தெரியல, சரி பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கி அந்த மரத்தை தேவன் உண்டாக்காமல் இருக்கலாம். சரி, அப்படிதான் மரத்தை தயாரிச்சு அந்த மரத்தை கொண்டு போய் ஒரு பாசை கேட்டார், இமயமலை உச்சில வைக்கூடாதா, நடுக்கடலில் ஒரு தீவு மாதிரி செஞ்சு அங்கே வச்சிடக்கூடாதா அப்படின்னு கேட்டாதபடிக்கு, இல்லை உலகத்திலே பெரிய மரமாக செஞ்சு பழக்கத்துக்கு மேலே வச்சிடக்கூடாதா, அல்லது சாப்பிடும்போது தான் கை பிடிச்சி இருக்கக்கூடாதா, அல்ல அதை சுற்றி ஒரு வேலியாவது எடுத்துருக்கக்கூடாதா, அந்த மரத்துக்காவது ஒரு வேலி எடுத்துருக்கூடாதா என்றால் எடுத்திருக்கக்கூடாது. அதை விட முக்கியமான பாயிண்ட்டுக்கு அதான் விளையங்கணும். அப்படிலாம் அவர் செஞ்சிட்டாருன்னா, அவன் பழத்தை திங்கும் போது அவன் கையை அப்படி கத்தர் பிடிச்சிட்டாருன்னா, அவன் மனுஷன் கிடையாது, அவன் ரோபோ வயர்தான். அவன் மனுஷன் அல்ல, ரோபோ இயந்திர மனிதனாய் மாறி விடுகிறான். ஏன்னா இப்ப கண்ட்ரோல் அவர் கையில போயிடுச்சு. இப்ப நான் சொல்றதா நீ கேட்கணும்னா அங்க கண்ட்ரோல் இல்லை, அங்க வந்து கண்ட்ரோல் வந்துருது. நான் சொல்றதா நீ கேட்கணும்னா அப்புறம் மனுஷனுக்கு நம்ம சுதந்திரமே தேவையில்லையே. அப்ப சுதந்திரம் என்பதும் சுயாதீனம் என்பதும் எல்லாம் ஒன்றுதான். அப்ப ஆதாமுக்கு தேவன் என்ன கொடுத்திருந்தாருங்க? சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். நீ எது வேணா தெரிஞ்சுக்கோ, நன்மையும் தீமையும் நீ தெரிந்து கொள், நான் சொல்றேன். ஆனா தெரிந்து கொள்வது யாரு? முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் முழு உலக வாழ்க்கையினுடைய சூட்சமே இந்த தெரிந்து கொள்ளுதலில் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் ஏன் தந்தாருன்னு கேட்கறாங்க, முட்டாள்தனமா? தெரிந்து கொள்ளுதல் தராட்டினா நீ ரோபோ ஆயிடுவார். நான் சொன்னதான் நீ செய்யணும்னா நீ ரோபோ ஆயிடுவார். உனக்கு ஃப்ரீடம் தரணும், உனக்கு சுயாதீனம் தரணும் என்று தேவன் விரும்பி, நீங்க எப்படி உங்க பிள்ளைய ஃப்ரீயா விட்டுருக்கீங்களோ அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஃப்ரீயா விட்டுருந்தாரு. தான் சுயாதீனம்.